நம்ம சேனல்ல பாருங்க நிறைய சிறுதானியத்துல டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதெல்லாம் எப்படிங்கறத நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, வரகு அரிசியில எப்படி இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதுங்கறத கரெக்டான அளவுகளோட உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. பாருங்க, டம்ளர் அளவுலயே உங்களுக்கு சொல்றேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன். இதுல 3 டம்ளர் வரகு அரிசி எடுத்துக்கலாங்க. பாருங்க, வரகு அரிசி இப்படி நல்லா குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் வரகு அரிசி போட்டுருக்கேங்க. அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா, 1 டம்ளர் இட்லி அரிசிங்க. உளுந்துடைய அளவு சொல்ற பாருங்க. நம்ம அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதே டம்ளர்ல 2 ஸ்பூன் கம்மி ஆகுற மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க. இது ரெண்டையுமே என்ன செய்யறீங்கன்னா, 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. 4 மணி நேரம் ஊறுட்டுங்க. அரிசி உளுந்து ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சுங்க. இப்ப ஆட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம இட்லி காட்டுற மாதிரியே தாங்க, உளுந்து முதல்ல ஆட்டிக்கலாங்க. உளுந்து ஆட்டியாச்சு, எடுத்துடலாங்க. அடுத்தது வரகு அரிசி ஆட்டிடலாங்க. நம்ம மாமூலா இட்லி காட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஆட்டியாச்சுங்க, எடுத்துடலாங்க. மாவு எடுத்தாச்சுங்க. கல்ல கழுவி 1 டம்ளர் ஆகுற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. வரகு அரிசி மாவு ஆட்டியாச்சுங்க. இப்ப இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்புங்க சேர்த்திட்டு நல்லா கை வச்சு கலக்கிருங்க. இந்த மாதிரி கலக்கும் போதுங்க மாவு சீக்கிரமா புளிக்குங்க. நல்லா இருக்குங்க. இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் கரண்டியில கலக்காதீங்க, இந்த மாதிரி கை வச்சு கலக்கிக்கோங்க. மாவு உப்பு போட்டு கலக்கியாச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடறேங்க. மாவு புளிக்கும் போது பொங்கிருங்க, அதனால பாத்திரம் மாத்தி வைக்கிறேன். இட்டு வச்சு மூடி வச்சிருங்க. மாவு 8 மணி நேரம் புளிக்கணுங்க, அப்பதான் இட்லியும் தோசையும் நல்லா இருக்குங்க. கல்லு கழுவுன தண்ணியும் மூடி வச்சிருங்க. மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆச்சுங்க. மாவு பாருங்க எப்படி புளிச்சிருக்குதுன்னு. இப்ப இந்த மாவுல உங்களுக்கு இட்லியும் தோசையும் ஊத்தி காமிக்கிறேங்க. மாவு நல்லா கலக்கிக்கோங்க. மாவு பாருங்க நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க. பாருங்க இந்த மாதிரி கலக்கிட்டு மாவு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாங்க. பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க, இட்லி வெந்துருங்க. அடுத்தது தோசைக்கு மாவு எடுத்துக்கலாங்க. பாருங்க மாவு கெட்டியா இருக்குது. இப்ப நம்ம கல்லு கழுவி தண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணிய ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்க மாவு நல்லா கலக்கிட்டு தோசைக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த அளவுல கலக்கிக்கோங்க. இட்லி பாருங்க வரகு அரிசியில எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா புஷ்ன்னு வந்திருக்குது பாருங்க. இட்லி எடுத்துடலாங்க. இட்லி பாருங்க துணி கொட்டாம எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இட்லி பாருங்க சூப்பரா வந்திருக்குது பாருங்க. எப்படி மெது மெதுன்னு இருக்குதுன்னு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. தோசை ஊத்திக்கலாங்க. தோசை பாருங்க எப்படி மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்க. திருப்பி போட்டுடலாங்க. தோசை பாருங்க சூப்பரா வந்திருக்கு. வரகு அரிசியில ஆட்டுனது பாருங்க, கல்லுக்கும் தோசை ஒட்டுல தோசை பாருங்க மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க. வரகு அரிசியில பாருங்க கரெக்டான அளவுகளோட உங்களுக்கு அரிசி ஆட்டி காமிச்சு இட்லி தோசையும் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. சூப்பரா வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க.